So hello guys, welcome back to my channel and hope you guys are doing absolutely fine. So ரொம்ப நாளா vlog பண்ணல, ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்லாம் போயிட்டுருக்கு, ஏன்னா அன்லாக் வந்து இப்போ ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் நாளாக vlog பண்ணலை. ஸோ இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்டா இவ்வளோ நாளாக vlog பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த vlog ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த இடம் பார்த்துருந்துருப்பீங்க, அம்மாவோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஸோ அவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுவோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ அம்மா வைண்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க, வைண்ட் அப் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து முக்கியமாக இந்த மாஸ்க்கு காமிக்கணும்னு நினச்சேன். அண்ட் திட் இஸ் மை அடிடாஸ் மாஸ்க். ஸோ இந்த மாஸ்க்கோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 6,499 rupees. அடப்போங்க, இப்படி தாங்க யூடியூப்ல நிறைய பேர் பீலாக விட்டுட்டு சுற்றுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 40 ரூபா சொன்னான், 40 ரூபாலாம் கொடுக்க முடியாதா, 35 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாஸ்க்காவது வாங்க அப்படின்னா, சரி ஓகேடா 3 மாஸ்க் வாங்குறேன், 100 ரூபாய்க்கு கூட அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னால், ஸோ 100 ரூபாய்க்கு 3 மாஸ்க் வாங்கினேன். பார்க்குறதுக்கு பிராண்டடாக எப்படி இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த பிராண்டடான விஷயம்லாம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, யார் எப்படி அதை கேரி பண்ணுறாங்கன்றது தான் மேட்ரு. மற்றபடி அதை எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்கன்றதுலாம் யாருமே கவலைப்படுறதில்ல. ஸோ ஆனால் பட் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த மாஸ்க் வந்து செம்ம கம்ஃபர்டபுள், சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மோர் ஓவர் வாஷபிள் அப்படின்றதால வந்து இட்ஸ் மச் மோர் ஈஸியர். ஸோ ஆமாம் வந்து நீங்கள் எது கிளம்பலாம், கிளம்பிட்டு வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு மற்ற விஷயங்களாக பேசலாம். சி ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஃபைனலாக நான் ஆர்டர் பண்ண ஒரு பார்சல் வந்துருச்சு. ஆனால் இந்த பார்சலோட அன்பாக்சிங்கை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதில்ல, நாளைக்கு பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ் போகிற ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ ஆஃபீஸில் போய் இந்த பார்சலை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஐ திங்க் நம்ம சேனலில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு டெக்னிக்கலான கேஜெட்டு தான். ஸோ அது என்னன்றது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கைஸ், நிறைய நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்லோவாக மெட்டீரியலைஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதெல்லாம் ஃபைனல் எப்போ ஆகுதோ அதுக்கப்புறம் நான் அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதுக்கு மேலே கண்டிப்பாக இதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வரப்போகிற வ்ளாகே வேறு லெவலில் இருக்கும். இவெண்ட்ஸு ஷூட்டிங்னு வந்து ரொம்பவும் நல்லா கலர்ஃபுல்லாக எல்லா வ்ளாக்ஸும் இருக்க போகுது. ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ், 2020 கண்டினியூஸ் டு பி பேட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெச் வசந்தகுமார், வசந்த் அண்ட் கோட ப்ரோப்ரேட்டர், இறந்துட்டாரு. வெரி வெரி நைஸ் மேன், நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். வாஸ் அ வெரி பாப்புலர் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். நோ கான்ட்ரவர்சிஸ் நத்திங், வெரி வெரி நைஸ் பர்சன். ஸோ அவர் இறந்தது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எவ்ரிபடி வாஸ் வெரி வெரி சேட், எனக்கும் வந்து ரொம்ப வருத்தமாச்சு. அண்ட் மோர் ஓவர் ஒன் மோர் வெரி வெரி க்ளோஸ் பர்சன் டு அவர் ஹார்ட், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சீரியஸான நிலைமையில் இருந்தார். பட் குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ் பீன் ரிகவரிங். அண்ட் மோர் ஓவர் நானும் வந்து ட்ரைங் டு கெட் இன் டச் வித் ஃபேமிலி வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, பிகாஸ் ஐ நோ தெம் வெல்லிட்டி வெல். ஸோ அதனால் வந்து குட் ரிப்போர்ட்ஸ் பீன் கமிங் சேங் ஹிஸ் பீன் ரிகவரிங். ஸோ வி ஆல் ப்ரேயிங் டு காட் தட் ஹீ ஷுட் ரிகவர். ஏன்னா ஹிஸ் வாய்ஸ் இஸ் ஆஸ் மேஜிக்கல் இஸ் த மேன் ஹி ஹிம்செல்ஃப் இஸ். ஸோ கண்டிப்பாக வந்து வி வாண்ட் டு ஹியர் தட் வாய்ஸ் மோர் அண்ட் மோர். ஸோ ஹி இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ஸோ இவன் ஹீஸ் டு கம் பேக் டு அஸ் ஹீல் அண்ட் ஹெல்தி. ஸோ அதனால இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணி ஆகணும். அண்ட் இந்த 2020 நடக்க போகிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா மால்ஸ் ஓப்பன் ஆகுது, மெட்ரோ ரயில் ஓப்பன் ஆக போகுது. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் இ பாஸ் தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அதை எடுத்துட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு வந்து கூடிய சீக்கிரம் எடுத்துருவாங்க. பட் இன்டர்நேஷனல் ட்ராவல்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷனை தான் ஓடுது. ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாமும் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். பட் இதுக்கு மேலே தான் நம்மலாம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்மலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாமும் கேர்ஃபுல்லாக இருங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ 2 நாளாக வந்து கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ தலைவலி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லலாம், ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணவே மாட்டேன். ரொம்ப ரேராக தான் அப்ளை பண்ணுவேன். பட் அப்ளை பண்ணால் அதை வந்து நல்ல விதமாக அப்ளை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அதான் கொஞ்சம் ஹேரை வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மி ஆம்லா ஃப்ரம் பஜாஜ். இது எந்த விதமான பெய்டு ப்ரமோஷனும் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற ஆயில் நல்லா இருக்குது, அதனால தான் சரி உங்களுக்கு சொல்லலாம் நினச்சேன். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஆயிலால் தான் கிடைக்குது. அண்ட் மோரோவர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து அப்ளை பண்ணி இருக்கிறது பிடிக்காது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் ஏஞ்சி அதை வாஷ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. நான் வந்து பேசிக்கலி எப்போவுமே ஓவர் நைட் விடுவேன். பட் இன்னைக்கு ஓவர் நைட் விடுற ஐடியா இல்லை, ஏன்னா இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 6 மணி தான் ஆகுது. அதனால இப்போ அப்ளை பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிருந்தேன். ஸோ தட் இஸ் த பிளான். ஸோ
இன்னும் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணுவோம் அதை. ஸோ அதனால அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்புறம் நான் வாமிட் பண்றேன். 1 hour later. ஸோ கைஸ் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைக்கு குளிச்சீங்கன்னா தலையை நல்லா தொடங்க. தொடக்கலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோல்டு வரும். உங்களுக்கு ஒருவேளை கோல்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே முடிவு பண்ணிடுது. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கோவிட் இல்லாதவங்களுக்கும் கோவிட் வருது. அதனால இந்த வம்பே வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டீங்கன்னா தலையை வந்து நல்லா தொடங்க. அண்ட் ஒருவர் நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும். ஸோ டவலால நல்லா துடைக்கிறது தான் பெஸ்ட்டு. அண்ட் ஒருவர் ரொம்ப நாள் கழிச்சு என்ன போட்டேன்னா என்ன வந்து அப்படியே உள்ள அப்சர்வ் ஆச்சு. கழுவும் போது பார்க்குறேன் நான் போட்ட எண்ணெயில் பாதி எண்ணெய் தான் வருது வெளியில். ஸோ தெரியுது இவ்வளோ ஹீட் இருக்க மண்டையிலன்னு சொல்லிட்டு. அதனால இப்போ இதை நல்லா தோட்டிட்டு அண்ட் தலைக்கு குளிச்சாலே இன்னொரு பெரிய பிரச்சனைனா நல்லா பசிக்கும். ஸோ இப்போ பயங்கரமாக பசிக்குது. அண்ட் இன்னைக்கும் என் வீட்டில் ஸ்பெஷல். அதனால் இவன் டெய்லி வீட்டில் ஸ்பெஷல் ஸ்பெஷல்ன்றானு யோசிக்காதீங்க. டெய்லி நான் வ்ளாக் பண்ணுறதுல அதனால் டெய்லி ஸ்பெஷல் இல்லை. எனக்கு எப்போல்லாம் ஏதாவது தோணுமோ எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி இது சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ற மூட் இருந்துச்சு. பிரியாணினா வழக்கமாக இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எல்லோரும் வீட்டில் நடந்துட்டே இருக்கும். சடனாக என்ன ஆசைன்னு தெரியல வெஜிடேபிள் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அம்மா வந்து வெஜிடேபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெஜிடேபிள் பிரியாணி மட்டும் மேட்டர் இல்லை, அது கூட என்ன வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்றதான் முக்கியமான மேட்ரு. ஸோ டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு பிளேட்டோட உள்ள வர அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்றது நீங்களும் பாருங்க. ஸோ எஸ் மை பிரியாணி இஸ் ரெடி. அண்ட் பிரியாணி பாருங்க சூப்பராக வந்திருக்கு. அண்ட் பிரியாணி கூட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரான் ஃப்ரை. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான்ஸ் வந்து ஆர்டர் பண்ணால் எப்போ பார்த்து குட்டியாக வரும் எப்போது பெருசாக வரும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ப்ரான்ஸ் வந்துச்சு. அதனால அந்த ப்ரான்ஸை வந்து 65 மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வெஜிடபிள் பிரியாணி கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். ஸோ தட் இஸ் வாட் ஐம் கோன் ஹேவ் நவ். ஸோ இப்போ இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பிரியாணி கூட நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் கார்லிக் ஊறுகாய். ஸோ கார்லிக் ஊறுகாய் வச்சு கொஞ்சம் பிரியாணியை ட்ரை பண்ணுவோம். எங்கள் அம்மா பண்ணுற பிரியாணி எப்போவுமே வேறு லெவல். அதுவும் வெஜிடபிள் பிரியாணி செம்மையாக இருக்குது. இவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ இந்த ப்ரான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம இப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு காமே. சாம 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 சூப்பர். கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் டெஃபினட்டாக புரியும். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போகிறேன். பிகாஸ் ஐம் வெரி வெரி டயர்ட் அண்ட் நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஐ சீ யூ கைஸ் இன் ஒன் மோர் வீடியோ. பாய் பாய். குட் ஆஃபிஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.